சோ இந்த வாரத்தோட வீக்லி அப்டேட்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்குலாம் வந்து காயின்ஸ் கிடையாது, அது நோட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலத்துல உள்ள ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லாட்டி அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் நோட்டுகள், அந்த காலத்துல உள்ள நோட்டுகள் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அதை வந்து நீங்க வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 லட்சத்துல இருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் வரைக்கும் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான நோட்டுகளை வந்து நீங்க குவிக்கர் இல்லாட்டி காயின் பஜார் இல்லாட்டி ஈபே மூலியமா வந்து நீங்க செல் பண்ணலாம். இப்படி செல் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் அமௌண்ட் கிடைக்கும். எல்லா நோட்லயுமே வந்து ஒரு சில நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ அந்த நம்பர்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற சீரீஸ்ல இருந்தாவோ இல்லாட்டி வந்து 7, 8, 6 அப்படிங்கிற சீரீஸ்ல முடிஞ்சாவோ வந்து இதுக்கு வந்து தனி அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கொடுக்கறதா சொல்றாங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி பழைய நோட்டுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நோட்ல வந்து 7, 8, 6 அப்படிங்கிற நம்பர் வந்து முடிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி வந்து 7, 8, 6ல ஆரம்பிச்ச ஒரு நம்பரா இருக்கலாம், இல்லாட்டி நடுவுல 7, 8, 6 அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி சீரீஸா ஏதாவது ஒரு நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நோட்ஸ் நீங்க வந்து காயின் பஜார் மூலியமா இல்லாட்டி ஈபே மூலியமாவோ இல்லாட்டி வந்து குவிக்கர் மூலியமாவோ நீங்க வந்து அதை செல் பண்றதுனால உங்களுக்கு வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அமௌண்ட் கொடுப்பாங்க. சோ இது மாதிரி உங்ககிட்ட இருந்தா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். செகண்ட் நியூஸ் என்ன அப்படினு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் துபாய் வந்து ரொம்பவே ஒரு வெப்பமான ஒரு நாடு தான் அப்படினு சொல்லிட்டு. சோ அங்க வந்து ஃபுல்லுமே பாலைவனம் தான். சோ அந்த பாலைவனத்துல தான் வந்து நிறைய விதமான டெக்னாலஜிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ வந்து ஹியூமன் செட்டில்மென்ட் அங்க நடந்துருக்கு. நம்மளால 30 டிகிரி செல்சியஸே வந்து தாங்க முடியாது, பட் இங்க துபாயில எவ்வளவு டிகிரி செல்சியஸ் வந்து இப்போ இந்த சம்மர் டைம்ல இருக்கு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் பதிவாயிருக்கு. இந்த மாதிரி அதிக வெப்பம் காரணமா அங்க மழையே வராத காரணத்தினால அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்டிபிஷியல் மெத்தட் மூலியமா மழை பெய்ய வச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிளவுட் சீடிங் டெக்னாலஜி மூலியமா கிட்டத்தட்ட 2 நாள் கண்டினியூஸா அந்த நாடு ஃபுல்லா மழை வர வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதிக வெப்பம் பதிவாகிற சில டைம்ல அந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் மெத்தட் மூலியமா தான் அந்த நாட்டுக்கு மழை பெய்ய வைக்கிறாங்களா. தேர்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீராபாய் சானு அப்படிங்கிறவங்க ஒலிம்பிக்ஸ்ல வெயிட் லிப்டிங்ல நம்மளுக்கு சில்வர் மெடல் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீராபாய் சானு மணிப்பூர்ல பிறந்தாங்க. இவங்க வந்து 49 kg கேட்டகரியில வந்து இந்தியாவுக்கு சில்வர் மெடல் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கர்ணம் மலேஸ்வரி அப்படிங்கிறவங்க வந்து பிரான்ஸ் மெடல் இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்தாங்க. அண்ட் இப்போ சில்வர் மெடல் ஜெயிச்சு கொடுத்த ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மீராபாய் சானு அவங்க தான். மீராபாய் சானு ஜெயிச்சதன் மூலியமா இந்தியா வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல இப்போ 12th பொசிஷன்ல இருக்காங்க. ஒரே ஒரு சில்வர் மெடல் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னா சைனா இருக்காங்க. அவங்க 3 கோல்டு மெடல் அண்ட் 1 பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் பொசிஷன்ல இத்தாலியன் ஜப்பான் இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து 1 கோல்டு அண்ட் 1 சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஃபோர்த் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ மீராபாய் சானு வந்து இது மாதிரி சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க சில்வர் மெடல் ஜெயிச்சதால டாமினோஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாவே ஃப்ரீயா பிட்சா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் ஒரு புது சட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தின் படி கேரளா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் சைன் பண்ணணும். இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் படி கேரளா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாருமே வந்து கல்யாணம் பண்ற பொண்ணு கிட்ட இருந்து அவங்க வீட்டுல இருந்து வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படிங்கறத இந்த சட்டம் சொல்லுது. ஸோ ஒரு கேரளா கவர்மெண்ட் எம்ப்ளாயி இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்குள்ள சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல இது மாதிரி எந்த விதமான வரதட்சணையும் நாங்க வாங்கல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அண்ட் இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல மணப்பெண் மணப்பெண்ணுடைய அப்பா அம்மா 3 பேரும் வந்து இதுல சைன் பண்ணி இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்குள்ள சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நவம்பர் 26 டவுரி ப்ராஹிபிஷன் டேயா இருக்கணும் அப்படின்னு கேரளா கவர்மெண்ட் புதுசா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துடைய வீக்லி அப்டேட்ஸ். இந்த வாரத்துடைய வீக்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.